கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுளை அல்லது உண்மையை தேடுறவங்க அல்லது வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் சரியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. வித்யா, ஏன் அப்படி வாழலை? கேள்வியா? கேள்வியா ஸ்டேட்மெண்ட்டா? கேள்வியாக தான் நம்ம பேசலாம். ஸ்டேட்மெண்ட்னா அப்படி தான், ஸ்டேட்மெண்ட்னா 100% நீங்கள் சொல்கிறது உண்மை. கடவுளை தேடுறோம், கொண்டாட்டமாக இருக்கணும், வாழ்க்கையை தேடுறேன்றது பேரில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. கடவுள் தேடுறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தப்பாக தான் போயிடுறாங்க. நிறைய பேர் மதத்தில் போய் நின்றுவான், அவனை ஒரு மதம் வழிகாட்டும், ஏதோ ஒரு மதத்தில் போய் உச்சகட்டமாக அதில் போய் என்ன ஆகிடுவான், மாட்டின்னு நிற்பான். சில மதங்களில் நிறுவனர்கள் இருப்பாங்க, நீங்கள் நிறுவனரை தாண்டியெல்லாம் நீங்கள் போக முடியாது. சில மதங்களில் நிறுவனர் இருப்பார், அவர் தான் ஹெட் ஆஃப் த ரிலீஜியஸ், அந்த அந்த மதத்துக்கு அவர் தான் ஹெட்டாக இருப்பார். சில மதங்களில் சொல்கிறது எதுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது கிராஸ்லாம் நீங்கள் பண்ண முடியாது அவர் எப்படி வந்திருந்தாலும். இந்து மதத்தில் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, நீங்களே வந்து அப்படி ஆகிடலாம். ஆமாம், நீங்கள் அப்படி ஆகலாம். தெருவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியர் ஆகலாம், ஐயர் ஆகலாம், தீட்சிதர் ஆகலாம், ஏதோ ஒரு பேர் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சுக்கிறேன். இந்து மதத்தில் பல பிரிவு இருக்குது. நீங்கள் ஒரு வைணவ தத்துவத்தை புரிஞ்சுன்னா அதிலே நீங்கள் பெரிய ஆளாக ஆனீங்கன்னா உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆச்சாரியா அப்படின்லாம் சொல்லி உங்களை கொண்டாடுவாங்க. கடவுள் புரிந்த ஒரு மனிதனை கொண்டாடுவாங்க, அவனும் கொண்டாட்டமாக இருந்துட்டு போயிடுவான். மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரை தான் நீங்கள் கொண்டாடணும், அவரை கொண்டாடுனாலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருக்க முடியுமே தவிர உங்களை கொண்டாட மாட்டாங்க. உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டாடவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இந்து மதத்தில் மட்டும்தான் கிளை கிளையாக நீங்கள் வந்து அப்படி ஆகிடலாம், ஒரு மாதிரி ஆகிடலாம். சில சில நிறுவனர்களுக்கு கிராஸ் பண்ணி வந்துட்டு மதங்களை புதுசாக உருவாக்குறவங்களாம் இருப்பாங்க சில இடத்துங்களில். இப்போ அப்படிலாம் ஆனாங்க, அது ஏன் அப்படின்றது தான் கேள்வி. ஆனது பற்றி கேள்வி இல்லை, ஏன் எல்லோரும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லை. கடவுள் தேடுறேன் அப்படின்ற பேரில் இவன் ஒன்றை கற்பிதம் பண்ணிக்கிறான், அதை போய் வெளியே தேடுறான், அங்கே தான் பிரச்சனை. எனக்கு 100% தெரியாதுன்னு நிற்க மாட்டேன்றான். எவனும் ஒருவன் எனக்கு 100% தெரியாதுன்னு நிற்கிறானோ அவன் மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்றை கற்பிதம் பண்ணிக்கிறான், கடவுள் இப்படி இருக்கும் அப்படி தான் தேடுறான். அதாவது ஹைபோதீசிஸ், நீங்கள் ஒரு தீச எப்படி இருக்கும்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும், அது இருக்குதான் போய் தேடணும். அதனால தான் மாட்டிக்கிறான் எல்லாருமே. அதனால தான் அந்த இதில் திருமூலர் சொல்லியிருப்பார், கோல் ஒன்று பற்றி கூடா பறவைகள், மால் ஒன்று பற்றி ஒரு அளவீடுகளை இவனுக்குள்ளே வச்சுக்கிறான். இப்போ இந்து மதத்தில் தான் என்ன சுதந்திரம் குத்திச்சுனோடனே இந்து மதத்தில் ஆயிருத்து, சைவமாக இருந்தால் தான் நான் இறைவனை அடைய முடியும்னு சைவியாக மாறிடுது. இந்த அனுஷ்டான ஆச்சாரியம் நாட்கள் கோள்கள் எல்லாம் மதித்தா தான் நான் இறைவனை அடைய முடியும்னு அதுங்களை மதிச்சிருத்து. இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கலில் போய் மாட்டிடுறாங்க. நீங்கள் ஒன்று விவரப்பட்டிருப்பார், ஜோதியை தேடி தேடி போனவங்கெல்லாம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியை. கடவுள் தேடுறதுன்றதே ஒரு பெரிய வரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் தப்பான ஆளுக்கிட்ட போய் மாட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு உங்கள். இப்போ நிறைய கடவுள் தேடவனே என்கிட்ட விருப்பாயிடுவான் என்கிட்டயே. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் கடவுள் தேர்வுனே வந்துருப்பான். நீங்கள் பார்த்துருக்கலாம், இங்கே பயங்கரமாக இப்படிலாம் பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் கூட வந்து வருவாங்க இங்கே. ஆமாம், வருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியுது, ஆஹா நம்ம ஏதோ பண்ணினுக்கிறோம், நம்ம வெறும் பண்ணிக்கை, நம்ம பண்ணின்னு மட்டும்தான் இருக்குன்னு அவருக்கே புரியும். பட் வருவாங்க, இங்கே பல பேர்லாம் வந்துருவாங்க. அப்படியே ஒரு தீட்சிதர் வந்தார், நம்ம பார்த்து அப்படியே பேச்சா வெக்கமாகிடுச்சு, நம்மலாம் கடவுள் தெரியுன்றோம். அது அந்த அந்த அங்கஸ்வரம் அந்த இது ஸ்டைலு தொப்பை அதெல்லாம் நமக்கு இல்லை. நான் எனக்கும் தப்பு இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. எனக்கும் பல் இது செஞ்சிருந்த அவ்வளோ அழகு நீட்டு அந்த வாரி அந்த முடியை அப்படி எடுத்து இதெல்லாம் இது பண்ணி பின்னாடி இங்கெல்லாம் அழகாக வச்சு அந்த கொண்டை அப்படியே இது மாதிரி முடியெல்லாம் பறக்கவே இல்லை, அவ்வளோ நீட்டாக நெய் பிரசாதம் ஆண்டவாளை சேவிக்கிற மாதிரி உங்களை சேவிச்சிக்கிறோம். இந்த பாவி கல்லுக்கெல்லாம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறவன் நீ வீடு நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதோ புரியுது அந்த மனிதனுக்கு, எல்லாருக்கும் என்ன பண்ணே புரியுது, தைரியம் இல்லை. நான் சொல்லிட்ட ஒரு பொய்ய நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லத்துக்கு தைரியம் இல்லை. நான் தப்பாக ஒரு பழகி போயிட்டேன் தப்பு இதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. நான் தப்பாக ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டேன் அது தப்புன்னு என்ன பண்ண முடியல என்னால் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. கோழை தான். நீங்கள் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழாததுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் தான். நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு உங்களை ஜெயிக்க முடியாமல் நீங்கள் தோற்று போகிறீங்க. உங்கள்கிட்ட வேறு யாருக்கிட்ட என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் யார்கிட்ட தோற்று போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட. சும்மா கொஞ்சம் சிரிக்கலாம், ரமணர் பாராட்டிலேருந்து டான்ஸ்லாம் ஆடுவாராம்மா,
என்ன சட்டை பொண்ணு ஆடிக்கலாம், கோட்டு பொண்ணு ஆடிக்கலாம், ஷூ பொண்ணு எனக்கு கூட வந்திருக்கலாம், கிளப்புக்கு கூப்பிட்டு பப்புக்கு வந்திருக்கலாம், வரல அவருக்கு தெரியாது இல்லை, போகல விளக்கனெல்லாம் அவர் பார்க்கல. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிராக இருந்தால் என்னை கூட வந்து என்ன பண்ணுவார், தண்ணி அடிப்பார். நான் கூப்பிட்டா வருவார் சாதாரணமாக, வா ராமகிருஷ்ணா என்னடா பண்ணுகிறேன், சும்மா நான் எகிரி வச்சுனுக்கிறேன், வா என்ன சொல்கிறது, வட்டி விட்டு போச்சதெல்லாம் போதும், செம்மையாக ஏமாத்திங்கிற வந்துரு, என்ன பண்ணுவார். இவங்க அப்படி இல்லை, கனவுல அவரை பார்த்தா நான் காலை வர பிடிச்சேன், நான் காலை பிடிச்சாங்களோ வேறு எதை பிடிச்சாங்களோ, காலு. ஆமாம், அது மட்டும் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லணும், அது பேர் காலு. அவர் புஷ்டிக்கிறாரு, இதுமாதிரி நான் படுத்துன்னு மடியில் தென்னமலை பார்த்துருந்தேன், வந்து என்னை வந்து அமுகினார். இப்படிலாம் நிறைய பேர் இது மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்லுவானுங்க. ஏன்னா இவர்கள் மால் வச்சின்னு தேடுறது, கடவுள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. கடவுள்னா கருணையாளர், ஆமாம், அவர் சுத்தண்ணியே ஊற்ற மாட்டார், சில்லுன்னு ஊற்று வருவான். யார், அரேபிய கண்ட்ரில் போனவனா நினச்சி நிற்பான், கடவுள் தண்ணி எப்படி ஊற்றுவார், ஏன் வெப்பம் தாங்கலை, அப்போ தண்ணி எப்படி இருக்கான், கடவுள் ஊற்றுற தண்ணி எப்படி இருக்கான், சில்லுன்னு இருக்கும். ஐரோப்பியனை போய் கேட்டான்னா சொல்லுவான், வாமாக இருக்கும், வத வதன்னு ஊற்றுவாரியா, அங்கே எல்லாம் கார் ஓட்டுறதுக்கே சுத்தண்ணி ஊற்றி தான் ஓட்டுறான், அப்போ குடி தேவை தண்ணி எப்படி கொடுப்பாங்க, வாமாக இருக்கும். நம்ம மட்டும்தான் ரெண்டுமே பார்ப்போம், ஏன் பனி காலத்தில் வாமா ஓணும், வெயில் காலத்தில் சுல்லுன்னு ஓணும், 2 கிலோமீட்டர் இருந்தால் தான் இப்போ பிரச்சனையே. அவன் கிளியர் ஆகிறான் எதில், இந்த மாதிரி தேர்றவனாம் ஏன் போய் கிடைக்கல, திரும்பவும் சொல்கிறேன், தைரியம் இல்லை, யார நான் தவறாக போயிட்டேன், என் பாதை தெரியாமல் நான் என்ன பண்ணுகிறேன், முட்டாள்தனத்தை ஒத்துக்க முடியல, நான் வளர்ந்துட்டேன், அது கொண்டே நான் பழிக்கவும் செஞ்சிட்டேன், இப்போ அதை போய் தப்புன்னு சொன்னால் அசிங்கமாயிடும், இப்படியே போயிடலாமா அப்படின்ட்டு யாரை ஏமாத்துறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லாத காரணம் அவன் அவனையே ஏமாற்றிக்கொள்வது, வேறு யாரையும் யாரையும் ஏமாற்றலாம் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத காரணம் நீங்கள் யாரை ஏமாற்றிக்கிறீங்க, உங்களை ஏமாற்றி, உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் வருது, கழுத்துக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நீங்கள் தானே பண்ணுறீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க, நல்ல குக்கரில் வாசனை வருது இல்லை, என்னவோ பண்ணுது, என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டால் என்ன ஆகிடுவீங்க, நாகரீகம் இல்லை, என்னவோ சொல்லி வச்சுருக்கீங்க, நாகரீகம் யார் கண்டுபிடிச்சா, நல்லா வாசனையாக நல்லா செஞ்சு நிற்கிறாங்க ஒரு வீட்டில்னா கேட்கறது நாகரீகமாக, கேட்காம இருக்குது நாகரீகமாக, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன, நல்லா டைமுக்கு போனீங்க சொல்லுங்க, நான் சாப்பாடு சாப்பிடுங்கண்ணா போடுங்க, நான் சொல்லுவீங்க, அவங்கள வர குறை சொல்லுவீங்க, இவ்வளோ நேரமாக சாப்பிடாமல் இருப்பீங்க, நாங்கள் கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்ருவோன்னு, நீங்களே காரி பூஞ்ச போய் தான் போச்சுன்னு இருப்பீங்க, எங்கள் வீட்டில் டெய்லியும் டிஃபன் நின்றுவீங்க, அலுமினியமாக ஸ்டீலர் மட்டும் தெரியாது, ஆமாம் நான் வந்திருப்பேன், நீ தான் பழைய சோறு சாப்பிட்டு நிற்பீங்க, என்னங்க நான் அதை நினச்சிப்பேன், டெய்லியுமே பழசு பொழுது நினச்சிப்பேன், கேட்டு கேட்டு குப்பனா யார் இருக்குது, அப்போ கடவுள் தரவெல்லாம் என்ன செய்யலை, யாருக்கு உண்மையாக இல்லை, யாருக்கு, நீ உண்மையாக இருந்தியா உனக்குன்னு கேளு, நீ உனக்கு உண்மையாக இருந்தால் எப்படி இருந்திருக்கலாம், யாருக்கு நான் உண்மையாக இருக்க மாட்டேன்றேன், யாருக்கையா, ஏன் நான், ஏன் எனக்கு உண்மையாக இல்லை, யார்கிட்ட நான் தோற்று போகிறேன், என்கிட்ட நீங்கள் யார்கிட்டயோ தோற்று தானே நினச்சிக்கிறீங்க, சத்தியமாக இல்லை, உங்களுக்கு எதிரியே கிடையாது, நீங்கள் தான், உங்களுக்கெல்லாம் யாரும் எதிரியெல்லாம் கடவுளை தான் சிரிக்கிறாங்க, ஒத்தான் இவ்வளோ கொத்தான் கண்ணு நல்லா எதிரை கொத்து கூட கண்ணை முடின்னு போகிறேன், உன்னை எப்பேற்பட்டாலும்னு நினச்சிப்பான், கடவுள் பைத்தியம் லூசு இதுங்களெல்லாம் என்னத்தை சேர்த்து கட்டி கட்டி முன்னாடி போடுறான், தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, எட்டி எட்டி வச்சுட்டு போயிடுறீங்க, உங்களை சுற்றி வரம், உங்களை சுற்றி வாய்ப்பு, உங்களை சுற்றி கொண்டாட்டம், புரியலையே எந்த எந்தன்னுங்கிற வந்தது எதுக்கு வாழ்கிறதுக்கு, வாழ்கிறதுன்னா சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ தான் தட்ஸ் ஆல், கொண்டாட்டம் என் பிறப்புரிமை, வேறு எந்த மாதிரியும் இல்லை, ஜாதி உன் பிறப்புரிமையானா இல்லை, ஜாதி உன் பிறப்புரிமையா இல்லை, பால் உன் பிறப்புரிமையா, ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்குது உன்னுடைய பிறப்புரிமையானோ கிடையாது, ஏன் 24x7 ஆம்பளையும் இல்லை, 24x7 பொம்பளையும் கிடையாது, அப்படித்தானே, மாதத்துக்கு 3-4 குளிக்கணும் பொதுவாக பாட்டு எழுதியிருப்பாங்க, மச்சானத்தின் நெயில போத்தி படுக்க சொல்லு, அப்போ பொம்பளை 24x7 இல்லை தான், புரியுதா, எப்போ நீ மகிழ்ச்சியாக இருக்கிற அப்போ தான் பாட்டு புரியும், அப்போ தான் கவிஞரெல்லாம் நமக்கு தான் காலாட்டின்னு பாட்டு கேட்கறதுக்கு தான் எழுதி வச்சுக்கிறானுங்க, எதுக்கு என்னை தாளாட்ட வருவாளோ, எனக்கு வேறு மாதிரிலாம் கேட்கும், இல்லை பூமஞ்சம் தருவாளோ, தைரியம் இல்லை, பாட்டு நான் ஏன் சொன்னேன் எழுதுவேன், கேட்கறதுக்கு உனக்கு தான் தைரியம் இருக்காது, ஐயோ அப்போ வாழ்க்கை யார் இது, யார் யார்கிட்ட தோற்று போயிடறான், எப்படி
தோத்து போந்தில்லாமல் காரணத்தை வந்து பிரபு மேலே சொல்றது. என்ன இருந்தாலும் பிரபு முன்னாடி இருக்கும்போது நான் அப்படி பேசலாமா, அவர் பிரபுவாச்சே அப்படின்றது. இவனை முன்னாடி உட்கார வச்சு நம்ம இது மாதிரி கதை சொல்லிக்கலாம், என்ன சொல்றது, பிரபு எடுத்துட்டு பிரபின்னு போடலாமா, ஏன் கொண்டாட்டமா இல்லை, யாருக்கு சிரிக்கிறதுக்கு கூட பயம், சிரிச்சா தான் சொல்றாங்க நல்லா. அதுதான் சொல்றேன் நான் நீங்க ஒரு ஆம்பளை, நீங்க பொட்டை நாய் பாருங்களேன், உன் பொம்பளை கோச்சிக்க மாட்டா. நீங்க ஒரு பொட்டை நாய் பாக்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பொம்பளை கேள்வியை பார்த்தீங்கன்னா கூட கோச்சிப்பா. ஒரு வயசான கேள்வி பாவம் கொம்பு ஒன்று போவாங்க, அவங்களுக்கு வந்து ஜாக்கெட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, தளர்ந்து போய் ஒரு மாதிரி சோல்லாம் சுருங்கி போயிருக்கும், பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்கும். வயசான எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லை, பார்க்கறதுக்காக கூட ஆராய்ச்சி பாருவோமா அப்படியே பார்ப்போம். நம்ம அந்த கேள்வி கூட விட மாட்டேன்றியே, என்ன யார் என்ன கிடையாது, நான் ஒன்று ரசிச்சுப்பேன். எத்தனை நாயை பார்த்த கேட்கவே இல்லையேவோ, இல்லை ஒரு கேள்வியை பார்த்தா மட்டும் கேட்குறாளே. ஏன் இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுத்துதே, ஏன் புருஷன் எனக்கு மட்டும் அப்படின்னு தானே, அப்படி தானே என்ன இல்லை, இப்போ சொல்லு எனக்கு என்ன இல்லை, நான் மகிழ்ச்சியாக இல்லை, அதுக்கு காரணம் யார், நான் தான் என்ன சொல்கிறேன் அதுக்கு, சும்மனா பொண்டாட்டியே புள்ளியே குடும்பத்தை வாழ்க்கையே சும்மா சொன்ன சும்மா வாழை தெரிஞ்சிச்சனா வாழ்க்கை, திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்பறமா கடவுள்கிட்ட போயிடலான்றேன். பொண்டாட்டி திருத்தி பற்றிட்டு எப்போ வெளியே வருவேன் முடியும் நினைக்கிற, அது இருக்குது கழுத, நீ என்ன பண்ணா விட்டு வெளியே வரணும். அவங்கள திருத்தி பற்றிட்டு ஒரு 80 வயசு ஆகட்டும்ன்றேன், 60 வயசில் செத்துட்டு உடனே இப்போ வந்து அது சோகத்தில் வர மெழுகு பொம்மை வச்சு வச்சுட்டு கட்டி வச்சுனா இது நிற்பேன். கேட்டாக்கா ஊரில் இவங்கெல்லாம் வந்து பொண்டாட்டி நேசிக்கிறேன்னு காமிச்சு நிற்பேன். உண்மையாக இது சும்மா பேச்சு, உண்மையிலேயே பொண்டாட்டி ரேசி தான் சாப்பிட்ருப்பியான்னு கேட்குறேன் நான். சனி நெசர்பாலே வச்சு ஆண்டி சாவேன் உயிராக இருக்கு சொல்லிக்கலாமா இல்லையா, திருந்த மாட்டேன்ற அவசாகணும்னு நினச்சிட்டேன், நீ என்ன பண்ண முடியும், அவன் மெழுகு பொம்மையை வைப்பேன், என் பேச்சு கேட்காம செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், மெழுகு பொம்மை வைக்க மாட்டேன். உண்மையிலேயே உண்மையான அன்பு இருந்தால் ரெண்டு பேரும் என்ன பண்ணவே முடியாது, பிரியவே முடியாது. இங்கே ரெண்டு பேருக்கும் உண்மையான அன்பு இல்லை, இலக்கணங்களுக்கு வகுத்துக்குன்னு இப்படி இப்படி வாழணும்னு பார்க்குறாங்க. யூ ஆர் ரைட் ஆர் ராங், இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணுறான், நீ ரைட் ஆர் ராங்கார், யூ ஆர் மை அப்படியே சொல்கிறோங்க. நாங்கள் வெள்ளாஃபுன்னு சொன்னவங்க என்னங்கிறாங்க, யாருமே கிடையாது. அப்போ புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவான், யாரையுமே திருப்தி பற்ற முடியாது சனினை, நம்மளை தான் என்ன பண்ணான், இதுதான் தில்லு. அந்த மாதிரி தில்லு அந்த தானே பண்ண முடியா இல்லையே, எல்லாம் பயின்ட்டானுங்களேப்பா. ஆன்மீகம் கொஞ்சம் வந்தோடனே மூன்றாவது கண்ணு வந்தோடனே அப்படியே திமிராயிது, ஆஹா என்னை நேத்தி துடியுது, நான் ஆன்மீகவாதி ஆகிட்டு அப்படியே சைலண்டாகி குழந்தாய் மகனே என்ன என்ன என்னடா பிரச்சனை உனக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனை, இன்னும் அவனுக்கு மூத்திரம் வரது பதில் ஏதோ ஆயிடுச்சு, அவள் தானே அவள் தானே, அதுக்கே நெத்தியில் துடிப்பு வந்தால் என்ன உனக்கு பிரச்சனை. நம்ம நமக்கு இங்கே இங்கே என்கிட்ட பிரச்சனை என்னாக்கா, அனுபவம் என்கிட்ட இருக்குதுனால தான் எல்லோரும் பயப்படுறான், அனுபவமும் இல்லைன்னா என்ன ஆகுத்த. அதனால நான் சொல்கிறேன் டே, நான் சும்மாலாம் பேசலை, நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் என்ஜாய் இந்த காட், எனக்கு நான் தான் கேட்டுனுக்குது, எனக்கு உனக்கு வருதுன்றேன் நான், உனக்கு வர வைக்கிறேன், உனக்கு பண்ணுறேன் நான், உனக்கு வரல என்ன பண்ணேன், என்னண்டா பேசு, நீ ஜாதியில் எதுவும் அறிவா என்ன பண்ணேன், எது வேணா இருக்கு, மாட்டுக்கறி என்ன சாப்பிடு, தயிர் என்ன சாப்பிடு, வந்துருன்றேன் நான். அப்போ ஏன் இல்லை, இந்த மாதிரி ஒரு டீல், இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தோம் வரலன்னா தைரியம் இல்லை தானே, கோழிகள் தானே, கோழிகள் தானே. ஒரு மனுஷன் வந்து கூறான் சேவல் மாதிரி, வா விடியல் வந்துச்சு வா, கடவுள் தெரியும் வா, என் ஃபேஸ்புக்கில் போய் பார், இறை தேடும் ஒருவருக்கு மதம் கடந்து உதவ காத்திருப்பவன், உதவ காத்துங்கிற வர வேண்டியது தானே. பாட்டை எழுதி வச்சிட, காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன், பாட்டு எழுதி என்ன இல்லையா வரலையே, இது மாதிரி கூணு வேணா உண்டா, அதை கூறனே கத்துறனே ஒன்று நான் செய்தேன், எல்லாம் கிடையாது தைரியம் இருந்தால் தான் என்ன பண்ணுவான். இப்போ என்ன பேசுறதுக்கே தைரியம் இல்லை, என்னையா என்ன சொன்ன, நான் அசிகசியமாக சொல்கிறோன்னு பயப்படுறான், விவாதத்துக்கு கூட இவர்கிட்ட போக முடியாது, இவர் வந்து என்ன விவாதம் என்ன என்ன உன் மத தலைவருக்கு என்ன இருந்ததுன்னு கேட்குறேன் நான். இது மாதிரிலாம் கேட்டால் பேஜராகிடுவேன். என்ன ஒருத்தர் அப்படியே சொன்னான், ராமாயாவுக்கு தெரியும் அவனை, நாங்கள் போய் போட்டோ வீடு எடுக்கிறோம் வாடா சொன்னான், அவர் எதனா கேட்டுருவார், நீ எப்படிங்கிறேன், கல்யாணம் பண்ணிக்காமல் நீ எப்படிங்கிற, இது ஒரு கேள்வியா இல்லையா, சன்னியாசின்றிய கல்யாணமே பண்ணிக்காமல் எப்படி உன்னால் இருக்க முடியுது, எனக்கு 18 வயசு ஆச்சு, என்னால் படுக்கவே முடியலையே, பார் நீளம் இரவு நீட்டாக இது பாராத்திரியில் ஏது போய் திரியிருந்தேன், அங்கங்கே கோலம் போடுவாங்களான்னு பார்த்துங்கிறேன், சாமி நீங்கள் எப்படிக்கிறீங்கன்னு கேட்குறோமா, கேட்கக்கூடாதா, கேட்டியா அந்த கேள்வியை, நீ பட்ட அவஸ்தி அவங்ககிட்ட கேட்டியான்னு கேட்குறேன் நான். அப்போ ஏமாத்துறவங்ககிட்ட போய் நீ என்ன நினைக்கிறேன், ஏமாந்துருந்தானுங்கிறேன், கேட்கணும் சாமி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, படம் எடுத்துன்னு ஆடுதே சாமி, நீங்கள் எப்படி கிறீங்க, கேட்கணுமா இல்லையா, கேட்கணுமா இல்லையா, கேட்டியா
எப்படி அந்த நாய் அப்படி இருந்தது 35 வயசு 40 வயசுன்றாங்க எப்படிடா இருந்தீங்க எனக்கு ஒரே ஒரே டென்ஷனாக இருக்கும் நான் உண்மையாகிறேன் என் பிரச்சனை இது உங்கள் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த சாமியாருக்கு இதுதான் டீலு நீ எப்படிங்கிற இப்படியெல்லாம் கூட வாணாங்க கூட சொல்லலாம் இல்லை இது அதிசயமான வார்த்தைங்களாம் எடுத்து போட்டுருங்க நான் தப்பு தப்பாக பேசுகிறேன் சுவாமி தெய்வமே எப்படி தெய்வமே இப்படிலாங்கிற கேட்டால் நான் கேட்பேன் தில் இல்லை அப்போ யார் கொண்டாடுவான் தைரியம் வேணும் வாழ்கிறதுக்குன்னா வேணும் தைரியம் வேணும் கடவுளை அடையிறதுக்குன்னா வேணா ஒரு மனிதன் கலகலன்னு சிரிக்கிறதுக்கு தைரியம் வேணும் சிரிச்சுட்டு அதனால் பக்கத்தில் ஒரு பதில் சிரிச்சுட்டு இங்கே வீடியோவில் அப்படியே எக்கோ ஆயினுக்கோ எல்லாம் சிரிச்சு நிற்பாங்க நம்ம வீட்டிலாம் போகிறதில்ல சில பேர்லாம் ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னு பேக்ரவுண்ட் போட்டுருவானு சிரிக்கிறதுக்கு நமக்கு பேக்ரவுண்டே தேவையில்லை இங்கே சிரிக்க விடுவேன் நான் கரெக்டானே எப்படி வாழலாம் என்ன இல்லை காரணம் கோழைகள் தன்னைத்தானே ஜெயிக்க தெரியாதவங்க இந்த உலகத்தில் வெற்றி என்பதே வெளியே இல்லை உங்ககிட்ட தான் வெற்றி எங்கே இல்லை வெளியெல்லாம் இல்லை உங்ககிட்ட தான் நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள் அது மிகையாகாது மனித நாகரிகத்தின் உச்சம் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது